எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதுல சொல்லவும் முடியாது. அட் த சேம் டைம் மியூசிக் அப்படின்னு பாக்குறப்போ மௌனமா சைலண்டாவும் இருக்க முடியாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நிறைய சாதனையாளர்கள் நம்ம மியூசிக்கல் ஃபீல்ட சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சாதனையாளர்களை மீட் பண்றதா நம்ம மியூசிக் மாஸ்டர் ஷோ. இவரை பத்தி சொல்லணும்னா இப்ப தமிழ் சினிமால அடுத்ததா அது ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகுது. யார் வந்து அதுல நடிக்க போறாங்க அப்படிங்கறது சூஸ் பண்றதுக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டர்ஸ் யாரு அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்துச்சுன்னா டைரக்டர்ஸ்ல இருந்து ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து ஏன் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாரும் யுனானிமஸ்லி சொல்ற ஒரே ஒரு பதில் சாம் சியர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் போத் இன் அண்ட் அவுட் அவரு தான் மீட் பண்ண போறோம். ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் எங்க புதியுகம் மியூசிக் மாஸ்டர் சர்வா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்யூ உங்களுக்கு, பிகாஸ் வி நோ தட் யூர் வெரி பிஸி. கோலிவுட் மட்டும் இல்லாமல் மோலிவுட்ல ப்ராஜெக்ட் சைன் ஆயிருக்கு, ஒரு பக்கம் பாலிவுட்லையும் பிஸியாக இருக்கீங்க. அந்த டைம்லையும் எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம புதியோகம்க்கு மியூசிக் மாஸ்டர் ஓகே பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்டனோட ஆரம்பிச்சிடலாமா? யூ ஆர் அ மியூசிக் டைரக்டர், கம்போசர், ஆல்சோ சிங்கர், ஆல்சோ லிரிசிஸ்ட். ஸோ இந்த ஃபிளாஷ்பேக்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பசுமையான நினைவுகள் இருக்கும் இல்லையா? அப்படியே உய் உய் உயின்னு போய் ஃபிளாஷ்பேக் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே ஃபீல்? ஆக்சுவலி ரொம்ப இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா ஒண்ணுமே இல்ல. விக்ரமேதாக்கு முன்னால விக்ரமேதாக்கு பின்னால் அவ்வளவுதானே தவிர வேற பெருசா வந்து சின்ன வயசு கனவு, அதாவது பயங்கரமா மியூசிக் டைரக்டர் ஆகணும் அந்த கனவுல அப்படியே பிறந்து வளர்ந்து அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஐடி லைன்ல இருந்தேன் டோட்டலா. சர்ச் படிச்சது எல்லாமே கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட், ஸோ சர்ச் இதெல்லாம் கீபோர்ட் பிளே பண்ணுவேன், அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இருந்துச்சு. பாடுவேன் கொஞ்சம், கம்போஸ் பண்ண தெரியுமான்லாம் தெரியாது, ஒரு பாட்டை உண்டாக்க தெரியும் புதுசா, அவ்வளவுதான். ஒரு நாள் லிரிக்க வச்சு மியூசிக் டைரக்டர் ஆகணும்லாம் இல்லை. ஸோ ஐடி லைன்ல இருந்தேன், திடீர்னு ஒரு ரெண்டு படம் கிடைச்சி, அம்புலி த்ரீடின்னு ஒரு படம் வந்திருக்கும் ஒரு 2009 நினைக்கிறேன், அதுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணியிருந்தேன் கீபோர்ட் ப்ரோக்ராமராக. ஸோ அப்படி வந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புரியாத புதிர் விக்ரமேதா, விக்ரமேதாங்கிறது வரைக்கும் தான் இது. விக்ரமேதாவுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ரொம்ப நினைச்சு பார்க்குற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை மியூசிக்கலி, ஆனால் இதான் விக்ரமேதா முன்னால பின்னால அவ்வளவுதான், அவ்வளவுதான் இருக்கு, சின்னதா தான் இருக்கு ரொம்ப. ஓகே, சோ ஐடி ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க சொன்ன மாதிரி வி நோ தட் யூ வேர் ஆல்சோ அன் ஐடி எம்ப்ளாய், அதுக்கப்புறமா மியூசிக் ஃபீல்ட் வந்தீங்க. இப்போ வரைக்கும் டச்ல இருக்காங்களா ஐடி பீப்புள்? இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா, நான் எம்சி ஆக்சுவலி செயின்ட் ஜோசப் ட்ரிச்சில பண்ணேன், என்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப ஐடியில பெரிய பெரிய லைன்ல இருக்காங்க, நானும் ஐடியில ஒர்க் பண்ணனால இருக்காங்க, எல்லாமே டச்ல இருக்காங்க. பிளஸ் என்னன்னா நான் வெப் டிசைனிங்லாம் நிறைய பண்ணுவேன், ஸோ அது நம்ம இப்போ எதார்த்தத்தில் இப்போ என்னோடது எல்லாமே நான் அதுதான் நானே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது அதை விட்டுற கூடாதுங்கிறக்காக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ இருக்கிறாங்க. பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் இல்லையா? ஆமாம், அது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஏதோ யாருக்காகவோ வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் 9 to 9 அந்த மாதிரி. ஆனால் இது அப்படி இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதனால தான் இதுக்குள்ள வந்தது. எஸ் அஃப்கோர்ஸ், அப்படியே டோட்டலி ஆப்போசிட். ஸோ அங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப், 9 to 5 ஒரே போரிங் சேம் ருட்டீன் ஒர்க் இருந்துட்டு அப்படியே டோட்டலி ஆப்போசிட். யூ ஆர் இண்டிபெண்டன்ட், யூ கேன் டூ எனி திங், யூ ஜஸ்ட் கிரியேட் மியூசிக், கேன் மேக் பீப்புள், யூ கேன் பிளே வித் தி எமோஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐடி பீப்புளுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் இல்லையா? ஏய், நம்ம கூட இருந்த பையன் இப்போ பாரு மியூசிக்லாம் வேற லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி திடீர்னு அவங்களுக்கு கூப்பிட்டு ஏய் என்ன என் பக்கத்து கேபிள்ல தான் உட்காந்துட்டு இருந்தேன் என்னவோ இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்ன நினைவுகள் எல்லாம் இருக்கு. இல்லை, அது இருக்கு, அது அது ஐடியில் லைன்ல மட்டும் இல்லை, டோட்டலாக இப்போ கூட பழகினவங்க, வீட்டில் இருந்தவங்க, சொந்தக்காரங்க, அதாவது யாருன்னே தெரியாதவங்கலாம் வந்து சொந்தம் பேசுவாங்க. தெரியாது, யாருனே தெரியாது, என்ன தெரியுமா சின்ன வயசுல நான் தான் உன்னை தூக்கி வளர்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஒரு புகழையோ பேரையோ தேடி போகல, என்னன்னா நம்ம ஒரு படம் பண்ணோம் அது ஹிட் ஆயிருச்சு, ஓகே அதுக்கு அடுத்து படம் பண்ணுறோம், அதுவும் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஸோ நமக்கு நம்மளோட பாதை தான் தெரிஞ்சு போச்சு, அதில் சும்மா போயிட்டே இருக்கும்போது எல்லாரும் கவனிக்கிறாங்கிறது சந்தோஷமா இருக்கு. அதாவது அது வந்து அது பெருமையாக எடுத்துக்கல, ஏன்னா எப்போ தூக்கி போடுவாங்கன்னு தெரியாது, அதனால வந்து நம்ம 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 வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் வந்து என்ன வர்றாங்க எல்லாமே தெரியுது இல்லையா, எல்லாரும் சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, எங்களோட நான் அவங்க நான் ஒருத்தன் வந்து சரி வந்திருக்கேன் ஏதோ அப்படிங்கிற மாதிரி, இவங்க சினிமாவில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்களும் என்னை வந்து இப்போ வந்து திருப்பி என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான். அது பெருசாக எடுத்துக்கல நம்ம. எஸ், ட்ரூ, தி மோஸ்ட் ஹம்பிள் ஆன்சர். அடுத்து வந்து விக்ரம் வேதா, இதை பற்றி பேசாமல் நம்ம இன்டர்வியூ ஆரம்பிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா பேசிட்டோம், நிறையா சொல்லியிருக்கீங்க விக்ரம் வேதா பற்றி, நிறையா இன்புட்ஸ் எப்படி ஆரம்பிச்சது அண்ட் ஹவு டு யூ கனெக்ட் த மியூசிக் இதெல்லாமே இருக்கு. பட் என்னோட சைட்ல ஒரு பர்சனல் க்வெஸ்சன் என்னன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து அந்த பிக் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ இட் வாஸ் டோட்டலி ரிலேட்டபிள் டு மங்காத்தாவோட மாஸ் இல்லைன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட பாஷாவோட மாஸ் அப்படி, அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ஒரு கேஷுவலான ஒரு அவுட்ஃபிட், அப்படி ஒரு மாஸ் இருந்தது. என்னோட இன்னொரு ட்ரிக்கி க்வெஸ்டன் கூட வச்சுக்கலாம். ஸோ விக்ரம் வேதாக்கு இந்த பர்டிகுலர் பிஜிஎம் போடுறப்போ உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் மனசுல வச்சுட்டு பண்ணீங்களா, இல்ல விஜய் சேதுபதியே சூப்பர் ஸ்டாரா நினைச்சு பண்ணீங்களா? ஆக்சுவலி என்னன்னா, விக்ரம் வேதாவில் வந்து நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், எப்படின்னா
அதில் ஒரு அதான் மெயின் தீம் மியூசிக் இருக்கும். ஆக்சுவலி ரெண்டு தீம் இருக்கும், ஒன்று விஜய் சேவி சார் ஒன்று இருக்கும், மாதவன் சார் ஒன்று இருக்கும், தனன ஒன்று இருக்கும். அது வந்து பயங்கர மாஸ் கேஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, அது ஒரு சாதாரண ஒரு டியூன். அது அதாவது அது ஹிட் ஆகுமான்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா பொதுவாக ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த படம் வந்து ஒரு மியூசிக் பண்ணுறோம், ஒரு படத்துக்கான மியூசிக்காக இருக்கணுமா இல்லை வந்து ஒரு கேரக்டருக்கான மியூசிக்காக இருக்குமா முதல்ல டிசைட் பண்ணுறோம் நம்ம. இப்போ நான் 20,000 கண்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அது படத்துக்கான தீம். ஒரு படம் இப்போ நீங்கள் மிஷன் இம்பாசிபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது படத்துக்கு போடுற மியூசிக், அதோட தீம் மியூசிக் படத்துக்கு இருக்கும். ஆனா ஜேம்ஸ் பாண்டுக்கு போடுற மியூசிக் கேரக்டருக்கு இருக்கும். சோ இந்த படம் வந்து உங்களுக்கு கேரக்டருக்கு போடணுமா இல்ல படத்துக்கு போடணுமா பாத்தீங்கன்னா கேரக்டருக்கு தான். ஏன்னா விஜய் சேதுபதினு ஒரு கேரக்டர். ஆனா நான் வந்து விஜய் சேது சார் இப்ப வந்து மாதவன் சார் இவங்களுக்கு போடுறோம் இவர் வந்து நிப்பாரு அப்படின்லாம் நம்ம பண்ணல. ஏன்னா இந்த படத்தோட எல்லா மியூசிக்குமே வந்து ஸ்கிரிப்டுக்கு பண்ணது, அதை ஷூட் பண்றதுக்கு முன்னாலேயே பண்ணது. அப்ப வந்து இப்படி ஒரு சீன் இருக்கு, இந்த சீன்ல வந்து விஜய் சேது வருவாருன்னு மட்டும் தான் இருக்கும், அது இவ்வளவு பில்டப்பா இருக்கும், பிஸ்கட் இது வடை சாப்பிட்டு போவாரு, வடை சாப்பிட்டு போறதெல்லாம் வந்து ஸ்பாட்ல பண்ணதுதான், அது வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. சோ அந்த மாசம் எல்லாம் முன்னாலேயே நான் எதிர்பார்க்காம போட்ட மியூசிக் தான் அது, அதாவது இதெல்லாம் வரும்னு தெரியாமலே பண்ணது. அதுல என்னன்னா அந்த மியூசிக் ஆக்சுவலி எப்படின்னா ஒரு மாசா ஒரு மாஸ் மியூசிக்கே நீங்க பாக்குறீங்க, அது மாஸ் கிடையாது, ரொம்ப எமோஷனலான படம் அந்த படம் ஃபுல்லாவே. நான் வந்து அந்த படம் ஃபுல்லாவே சிச்சுவேஷனுக்கும் எமோஷனுக்கும் தான் மியூசிக் பண்ணிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த மாஸ் சீனோட மியூசிக் எங்க தொடங்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்ன பசங்க ரெண்டு பேர் இருப்பாங்க, அதாவது விஜய் சேதுபதியோட தம்பி, அவர் விளையாட போவாரு ஒரு சீன்ல, அதாவது விளையாட போகும்போது ஒரு சின்ன பிரச்சனையாகும், அப்புறம் கையில அவர் கையில வந்து ஒரு கம்பி வச்சு குத்துவாங்க. சோ அவங்க விளையாட போகும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க, காக்கா கரைஞ்சதுமே கோழி மூலி சீரிச்சா அப்படின்னு சொல்லி, இந்த சின்ன பசங்க விளையாடும் போது பாடுற பாட்டு அது, அதுதான் அதுதான். ஏன்னா இவர் எங்க இருந்து ரவுடியா தொடங்குறாருங்கிறதுக்கான ஒரு ஒரு மியூசிக்கலாவும் ஒரு கதை சொல்லிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட்ல அங்கிருந்து தான் தொடங்குறாருங்கிறதுக்காக மியூசிக் அங்க ஆரம்பிச்சது. அது பிரம்மாண்டமா பில்டப் ஆகி பில்டப் ஆகி அதே விஜய் சேதுபதி வந்து ஜாலியா அங்கேயா இருக்கும்போது அதே மியூசிக் வந்து ஜாலியாவும் வரும் சோகமாவும் வரும். சோ அப்படி ட்ரீட் பண்ணதான். சோ அந்த அந்த பிஜிஎம் வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப அங்காத்த மாதிரியோ இல்ல அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்காம பண்ணதுதான், அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அது ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதுதான், ஒரு நம்ம வந்து இப்ப கேரக்டரோ இல்ல ஷார்ட்டுக்கோ பண்ணாம மியூசிக் எமோஷனுக்கு பண்ணதுனால ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ அதோட இன்டர்வல் பிளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும், ஆக்சுவலி மாதவன் சார் விஜய் சேபி சார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க ஒரு கண்டெய்னர், இதுல ரெயின்ல ஃபைட் இருக்கும், அது வந்து பில்டப் ஆல மியூசிக் இருக்காது, ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஏன்னா ஏன் ஃபைட் பண்றாங்கிறது மியூசிக் பண்ணிருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க, ஷார்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு, ரெண்டு பேருக்கும் க்ளோஸ் இருக்கு, ஒரு மாதிரி பில்டப் இருக்கு, அப்ப நீங்க அதுக்கு பில்டப் எல்லாம் மியூசிக் பண்ணணும் இல்லையா. நான் அப்படி பண்ணிருக்க மாட்டோம், ரொம்ப எமோஷனலா பண்ணிருப்போம். ஏன்னா ஏன் ஃபைட் பண்றாங்கிறது, அவர் அவர் தம்பியை கொண்டுட்டாங்கிறதுக்காகவும் இவர் ஃப்ரெண்டை கொண்டுட்டு இந்த மாதிரி பண்ணிருப்போம். சோ இந்த மாதிரி ஓவரால அந்த படம் ஏன் வந்து மியூசிக்லயே பேசுறாங்கன்னா அது எமோஷனல் பண்ணதுனால எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிருச்சு ஈஸியா. சோ பியூர்லி கண்டென்ட் பேஸ், அது நல்லா தெரியுது, நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்கீங்க. சோ விஜய் சேதுபதி சார் பத்தி பேசிட்டு இருக்கோம், ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க விஜய் சேதுபதி அண்ணன் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. சோ புரியாத புதிருக்கும் இப்போ விக்ரம் வேதாக்கும் இது ரெண்டுத்துக்கும் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் அந்த க்ளோஸ் ஃபீல் பத்தி இல்ல? அவரு ஆக்சுவலி நீங்க இந்த படம் நான் வந்து பண்றேன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட்ல புஷ்கர் சார் காயத்ரி சொன்னது இவங்க ரெண்டு பேரும் பண்றாங்கன்னு. அப்ப எனக்கு ஆக்சுவலி எல்லாரும் கேட்டதுதான் விஜய் சேதுபதி அவர் தான் சொல்லிவிட்டாரு அவங்களுக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு. அவர் உண்மையா சொல்லல, ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, ஆனா அவருக்கு வந்து என்ன தேவை என்ன தேவை இல்லைங்கிறது கரெக்டா தெரியும். எந்த கேரக்டராலும் பண்ணுவார். இப்ப நீங்க வந்து நம்ம தமிழ் ஃபீல்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஏதாவது புது டைரக்டர் ஒருத்தர் கதை எழுதிட்டாருன்னா அந்த கதை இவருக்கு செட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா கதையும் செட் ஆகும், என்ன என்ன கதையா இருந்தாலும் அது இவருக்கு கரெக்டா இருக்கும். சோ அவரை வந்து இந்த கேரக்டர்ல பாக்குறது நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருந்தான்னு சொன்னும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஏன்னா இவரால பர்ஃபெக்டா பண்ண முடியும், ஒரு மாதிரி ஒரு ஒரு கலையிலோ இருந்துகிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஆளு, ஒரு ஒரு ரவுடி, ஒரு கேங்ஸ்டர், இந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு அவர் கரெக்டா செட் ஆவாரு. சோ அவர் ஸ்கிரீன்ல பாக்குறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பிளஸ் என்னன்னா அவர் எல்லாருமே அவரோட மாசா நடந்து வந்தது இதை பாக்குறாங்க. நான் அவரோட எமோஷனலான நிறைய சீன்ஸ் ரசிச்சிருக்கேன், அவரோட தம்பியை பத்தி அந்த அட்வகேட் கிட்ட கார்ல உட்காந்து ஒரு சீன் பேசுவார், அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். சோ அவரை ஸ்கிரீன்ல பாக்குறதுங்கிறது அத என்ன சொல்றது, முந்தைய படம் புரியாத புதிர் அதேதான். புரியாத புதிரிலையும் பாத்தீங்கன்னா நானும் அவர் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவரை ரசிச்சிருக்கோம், ஏன்னா நமக்கு அதுக்கான சான்சஸ் கிடைக்குது. சோ ஓவராலா இவர் ஸ்கிரீன்ல பாக்குறதுங்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். தொடர்ந்து நான் அவரோட நிறைய படங்கள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 2-3 படங்கள். சோ வரும் வா, ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டீங்க தொடர்ந்து பண்ண போறீங்கன்னு. சிங்கரா பாத்துட்டோம், லிரிசிஸ்டா பாத்துட்டோம், மியூசிக் வீடியோல வேற லெவல்ல நடிச்சிருக்கீங்களே 20,000 கண்கள். அது வந்து ரொம்ப அதான் சொல்றேன், எல்லாமே ஆக்சிடென்டலா நடக்கிறதா, அது நடிக்கணுங்கிற என்ன நடிப்பெல்லாம் பெரிய விஷயம், அது நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னா கண்டிப்பா மியூசிக் வீடியோ பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. மியூசிக் வீடியோ எதுக்கு பண்ணோம்னா, ஆர்டி ராஜா சார் ஆக்சுவலி 24 PM இருக்கிறார் இல்லையா, அவர் சார் தான் சொன்னார் ஆக்சுவலி என்னன்னா ஒரு மியூசிக் வீடியோ பண்ணலாம்னு சொல்லி நடிக்க வச்சாங்க. பிளஸ் என்னன்னா அதோட டீமே பெரிய டீம், ஜார்ஜ் கேமராமேனு எல்லாமே பெரிய டீம் டோட்டலாவே. ஸோ நான் ஒத்துக்கிறவே இல்லை, ஏன்னா எனக்கு அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, ஏன்னா நமக்கு வேலைகள் நிறைய இருக்கு. அப்புறம் சார் தான் சொன்னார் ஆக்சுவலி என்னன்னா
இதை பண்ணுங்க. ஏன்னா சில இண்டிபெண்டா இப்ப ஒரு ஒரு படம் நினைச்சுங்க, அந்த படத்துல ஃபுல் லிரிக்ஸ் நான் தான் எழுதிருக்கேன், இரவு காயிரங்கண்கள்ல ஃபுல். அதுல பாட்டு முக்கியமான பாட்டுங்க நான் பாடியிருக்கேன். அதாவது நான் சொல்றது வந்து யதார்த்தத்தை மீறின பாடல்கள் இல்லாம யதார்த்தமான எல்லா பாடல்களும். ஏன்னா ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஒரு படம் பண்ணி ஒரு பாட்டு பண்ணா எப்படி இருக்கும்ங்கிறது. இப்ப நீங்க ஹாலிவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாங் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களே லிரிக் எழுதுவாங்க, அவங்களே பாடுவாங்க. என்ன ரீசன்னா அதோட ஃபுல் எமோஷனை வந்து சொல்ல முடியும். சோ இந்த பாட்டு அதே மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டுக்கான ஒரு சாங் மாதிரி தான் இருக்கும். அந்த ஏப்பா எப்பாங்கிற சாங் அது படத்துலயும் இருக்கும், கிளைமாக்ஸ்ல வரும். சோ அந்த அது நடிக்கணுங்கிற ஆர்வமோ ஆசையோ எதுவுமே கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் உடனே அடுத்து படம் பண்ணுவீங்களா கேட்டுறாங்க, ஏன்னா வாய்ப்பே கிடையாது. என்னன்னா ஒரு ப்ரமோஷனுக்காக அந்த படத்துக்காக பண்ண வேண்டியது. சோ அவர் ரொம்ப கம்பல் பண்ணாரு, பிளஸ் அது நல்லா வந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. சோ எனக்கு தெரியல, நான் அதை வந்து ஆக்சுவலி உண்மை சொன்னா நடிச்சு நான் பார்த்ததே இல்ல. அதை ஏன்னா எங்க வீட்டுல ரீச் இருக்கு இது. ஏன்னா எனக்கே அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, சரி நான் பாக்குறது இல்ல விட்டுறது. நல்ல ரீச் இருந்துச்சு ஒரு மாதிரி. ஏன்னா 20,000 கண்கள் படம் ஒன்ஸ் அகேன் இஸ் அ வெரி கண்டென்ட் மூவி, நைட்ல நடக்கிற மர்மமான விஷயங்கள் பத்தி. அதுக்கும் உங்களோட லுக்குக்கும் அந்த ஆட்டோக்கார மாதிரி வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் அதர் சைட் ஹாலிவுட் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய தெரியுது உங்க கிட்ட, உங்களோட வீடு இவ்வளவு அழகா அலங்கரிச்சிருக்கீங்க. சோ இன்டர்நேஷனல் மியூசிக் எப்படி பாக்குறீங்க, வாட்ஸ் யுவர் ஃபேவரட்? இல்ல நான் வந்து சின்ன வயசுல வந்து பிறந்து வளர்ந்தும் போது படிச்சது பார்த்தது எல்லாமே இளையராஜா சாரோட மியூசிக், ரஹ்மான் சாரோட அந்த மிட் 90s ரஹ்மான் சார் அந்த மாதிரி தான். இப்ப நீங்க மியூசிக்னா நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஒரு 50 பேர் உட்காந்து வயலின் வாசிப்பாங்க, ஒருத்தர் கையை அப்படியே இது பண்ணுவாரு, இதுல இருந்து ஒரு ஒரு மியூசிக் வருது, இதுதான் மியூசிக் நினைச்சேன். ஓகே, அது இது இது நினைச்சது மட்டும் இல்லாம இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் நிறைய. யூடியூப் வந்து ஆக்சுவலி 2003 மேலதான் எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல நிறைய பாக்குற நம்ம சாங்ஸே பாக்குறது பார்த்தா ஆர்கெஸ்ட்ரா தான் பார்ப்பேன் நான். அப்ப ஆர்கெஸ்ட்ரா நான் பார்க்கும்போது என்னன்னா நம்ம இதுதான் மியூசிக்னு நம்ப ஆரம்பிச்சாச்சு. அதாவது என்ன சொல்றது, நம்ம எதை கூடுதல் விரும்புறோமோ அதுதான் நம்மளோட படைப்பா வெளியில வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி நான் வந்து இதை எதை கூடுதல் ரசிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக். சோ என்னோட எல்லா படத்துலயுமே அதை நான் வரும், ஃபுல்லா ஃபுல்லா ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லா லைவ் யூஸ் பண்ணி பண்றேன். ஏன்னா இந்த லைவுக்கு இருக்கிற ஃபீல் வேற, டோட்டலா வேற மாதிரி இருக்கும். சோ என்னோட படங்களை மினிமம் ஒரு 50 பேர் வச்சாவது நான் வந்து வயலன்ஸ் எடுப்பேன். அது தொடர்ந்து கண்டினியூஸ் எல்லா படங்களும் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ என்னன்னா இது வந்து ஒரு ஹாலிவுட் தரம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. எமோஷனுக்கு வந்து எந்த ஒரு ஹாலிவுட்டும் கிடையாது, பாலிவுட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க அதான் நான் எல்லாத்துலயும் சொல்றது என்னன்னா ஒரு எமோஷன் தான். இப்ப டைட்டானிக்லயே ஒரு எமோஷன் இருக்கும், எல்லா படங்களையும் ஒரு எமோஷன் இருக்கு. அது அந்த எமோஷனை வந்து ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்கால கன்வே பண்ண முடிஞ்சுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற சாதாரண அப்பா அம்மா சென்டிமெண்ட் இது எல்லாத்தையுமே எமோஷனலா கன்வே பண்ண முடியுங்கிறது நம்பினேன். அது இளையராஜா சார் பண்ணிருக்காரு நிறைய படங்கள்ல, நிறைய படங்கள், அவரோட எல்லா படங்களும் பாருங்களேன். அத்தனை படங்கள்லயுமே ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் தான் இருக்கும், ஆனா வந்து அது வந்து நம்ம எமோஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. சோ எனக்கு அது இருக்குது, கன்ஃபார்மா இருக்குது. நான் வந்து ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி தான் பண்ணணும்னு நினைப்பேன். அப்புறம் என்னன்னா என்னோட மெயின் இது என்னன்னா ஒரு படம் ரொம்ப நேர்மையா இருக்கணும். அதாவது மியூசிக் சும்மா ஏதோ உப்பேத்தக்கூடாது. பேக்ரவுண்ட் சொல்றேன், சாங் ரொம்ப ஈஸி பண்றது, பேக்ரவுண்ட் ஸ்கோரா நீங்க பண்ணும்போது ரொம்ப ஏமாத்தக்கூடாது, கரெக்டா இருக்கணும். பிளஸ் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது நம்மளோட டியூனை வந்து அவங்க பாட்டு மட்டும் ரசிக்காம பேக்ரவுண்ட் மியூசிக் ரசிச்சிருக்கணும். அதை அவங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற முடியும், திருப்பி வந்து பாட முடியும் அவங்களால அப்படின்னு தான் எல்லா படம் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சோ நீங்க எப்படி பாக்குறீங்க, ஒரு 5 சாங்ஸ் இருக்கிற இம்பார்ட்டன்ஸுக்கு பதிலா ஒரு பேக்ரவுண்டுக்கே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹவுஸ் தோ ரெண்டுக்கு நடுவில் நம்ம ஆடியன்ஸ் தான் இது. இப்ப நீங்க அவெஞ்சர்ஸ் மாதிரியான ஒரு படமும் வருது. அது இப்ப நீங்க வந்து ஏதாவது உலகத்துல எதுவும் நடக்குமான்னு தெரியாது, ஆனா வந்து நடக்குதுன்னு நமக்கு வந்து காமிப்பாங்க, நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க மியூசிக் இப்ப யதார்த்த லைஃப்ல ஒரு ரெண்டு பேர் லவ் பண்றாங்க, அவங்க ஒரிஜினலா பாட போறதே கிடையாது. அவங்க யதார்த்த லைஃப்ல யாருமே பாட்டு பாட மாட்டாங்க, கேட்க கூட மாட்டாங்க இப்பெல்லாம். அப்படிங்கும்போது இது ஒரு டைமிங்ல இருந்த ஒரு 80s இருந்து ஒரு 2000 வரைக்கும் வந்து இந்த மாதிரி பாட்டுங்க இருந்துச்சு. முதல்ல தனித்தனியா பாடினாங்க, அப்புறம் கொஞ்சம் குரூப் டான்சர்ஸ் வச்சு பாடினாங்க, அது இப்ப கம்மியாயிருச்சு. திருப்பி பாத்தீங்கன்னா இப்ப வர 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 என்ன ஆகுதுன்னா இப்ப இந்த குரூப் டான்சர்ஸ் எல்லாம் விட்டுட்டு தனியா போய் தான் ஃபாரின்ல போய் ஷூட் பண்றாங்க. அது வந்து ஒரு 6-7 போச்சு. இப்ப என்னன்னா அது கூட எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எதிர்த்து வெளில போயிடறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க கதையோட போயிட்டு இருக்கும் இது வந்து அவங்க தனியா. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2023 இல்லா 25 எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சாங்ஸ் இருக்காது படத்துல, வாய்ப்பு கம்மி, ரொம்ப கம்மியா இருக்கும். இருக்கிற சாங்ஸ் எப்படி இருக்கும்னா இப்ப சில சிச்சுவேஷன்ல வந்து ஒரு மோட்டிவேட் சாங் மாதிரி இருக்கும். இப்ப வந்து ஒருத்தர் வெட்ட போறாரு, பழி வாங்க போறாரு, இல்லனா வந்து அவர் அடிச்சு போட்டாங்க, அவர் எந்திரிச்சு இப்ப வந்து பயங்கரமா நடக்கணும், இந்த மாதிரி மோட்டிவேட் பண்றதுக்குன்னு சில சீன்ஸ் வைப்பாங்க தமிழ் சினிமாவில. சோ இந்த டெம்ப்ளேட்ல இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சீன்ஸ், அப்புறம் வந்து அப்பா அம்மா சென்டிமெண்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பாட்டு தேவைப்படும். ஆனா அது மாண்டேஜா இருக்குமே தவிர லவ் சாங் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கம்மியாயிரும் நினைக்கிறேன். இது கம்மியாயிட்டு சாங்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடாது, இண்டிபெண்ட் மியூசிக் நிறைய வரும்னு தோணுது. இப்ப ஃபாரின்ல எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய இண்டிபெண்ட் மியூசிக் இப்பயே வந்துருச்சு, நிறைய இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக் நிறைய வரும், படத்துல கம்மியாயிரும் எனக்கு தோணுது. நான் எப்படி பாக்குறேன்னா படத்துல அது வேணுமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா வேணும் தான். ஆனா இப்ப நீங்க வந்து இப்ப நான் பண்ணிட்டு இருக்கல பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல வந்து பாட்டு இருக்கு, அது வந்து நம்ம வந்து அந்த கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் அந்த டைரக்டருக்காக பண்றோம். ஆனா பர்சனலா எனக்கு வேணுமான்னு கேட்டா வேணும், ஆனா வந்து துண்ட தெரியக்கூடாது. இப்ப திடீர்னு வந்து ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க, திடீர்னு தடிக்கு விழுந்துட்டாங்க, விழுந்தோன்னு பிடிச்சிட்டாரு, பிடிச்ச உடனே அப்படி கட் பண்ணா ஃபாரின்ல சாங் அப்படி இல்லாம
அவங்க 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 லவ் பண்ற ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கு ஒரு பேக்ரவுண்டா மெதுவா ஆரம்பிச்சு அப்படியே ஒரு சாங், சாங் வரதும் தெரியாது போதும் தெரியக்கூடாது, அவங்க கியூட்டா அந்த அந்த சீன்ஸ் ஃபுல்லா வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சொல்லுறோம், இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தா நல்லா இருக்கும். சோ நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் சாங்ஸை விட. என்னென்ன ரீசன் இதுதான், மோகன்லால் சார் கூட ஒடியன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. ஒடியன் அது கேரளாவில் இப்போ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம், ரொம்ப பெரிய படம். விக்ரமேதாவுக்கு அப்புறமா நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாதிரி ஸ்கிரீன் பிளே அது. அது எப்படின்னா இப்போ நீங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்காது, அதுல ரொம்ப பெரிய படம் அது. இப்போ நீங்க எப்படின்னா ஒரு புது மியூசிக் டைரக்டர் தமிழ்நாட்டில் அவரு கூப்பிட்டு ரஜினி சார் படம் கொடுத்தா எப்படி இருக்கும், அதாவது ரஜினி ஃபர்ஸ்ட் படமே ரஜினி படம் பண்ற அந்த லெவலுக்கான ஒரு ஃபீல் தான் எனக்கு அங்க. ஏன்னா நான் வந்து பழைய மோகன்லால், அதாவது நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் மூணாரு, பார்த்ததெல்லாம் மலையாள படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ மோகன்லால் சாரை வந்து நான் என்ன சொல்ல, பிறக்கும் போதே அவர் இப்போ நடிகர் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவரோட படம் பண்றாங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, அது எதிர்பார்ப்பை தாண்டி வந்து அந்த படம் மியூசிக்கலி ரொம்ப பெரிய படமா வர வேண்டிய படம். இப்ப டீசர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தோம், சோ அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. மியூசிக்கலி நம்மள அங்க ரொம்ப அக்செப்ட் பண்றாங்க, நிறைய மலையாள படங்கள் வருது இதனால, இப்ப பண்றேங்கிறதுனாலே வருது. ஏன்னா அந்த படத்துக்கு அவ்வளவு காம்படிஷன் இருந்தது அப்படியேதான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு படம், ஏன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி பிளஸ் அதை தாண்டி வந்து மோகன்லால் சாரோட ரொம்ப பெரிய படம், இவர் அவரோட கரியர்ல இது பண்றதுலயும் ரொம்ப பெரிய படம். ஸோ அந்த படத்தில் நான் பண்ணுறேங்கிறது எனக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா விக்ரமேதா ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த படம் கான்டெக்ட் பண்ணாங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ள படம்னு சொல்லிட்டு அது கதை கேட்டேன், கதை கேட்ட அடுத்த செகண்ட் ஓகே பண்ணியாச்சு. தியா வந்து ஒன்ஸ் அகேன் வெரி குட் கண்டென்ட் மூவிஸ், ஹை பல்லவியோட டெபியூ, அதுக்கு ஒர்க் பண்ணுறப்ப ஏதாவது சின்ன சின்ன இன்புட்ஸ் இருந்ததா, இது நம்ம ஒரு ஃபெமினைன் டச்சும் கொடுக்கணும் பிளஸ் ஒரு சின்ன ஹாரர் வேற இருக்கு, குழந்தை ஒரு ஹாரர், ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ இல்லையா, அதில் என்ன இன்புட்ஸ்? ஆக்சுவலி கரு வந்து நான் ரொம்ப பெருமைப்படேன். இப்போ நீங்கள் ஒரு படம் இங்கே தோக்குது ஜெயிக்குது பெரிய ஹிட்டு ஹிட்டா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய ஹீரோக்கள் படம் மட்டும் எடுத்தால் நல்லாயிருக்கும், சாம வந்து பெரிய ஆளாயிரலாம், எனக்கு அது தேவையில்லைங்கிறேன். என்னன்னா பெரிய படங்கள் பண்ண ஆசை தான், இப்போ வந்து அஜித் சார் படமோ இல்லை விஜய் சார் படமோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் இன்னொரு மனநிறைவுன்னு எதில் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 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 சப்ஜெக்ட், ஒரு சின்ன சப்ஜெக்டாக தான் இருக்கும். இப்போ கரு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப், இது எல்லாருக்குமே எஃபெக்ட் ஆகுமா? எல்லாருமே படம் வந்து சூப்பர் ஹிட்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு 100 பேர்ல 80 பேருக்கு அந்த படம் 100% பிடிக்கும், 20 பேருக்கு பிடிக்கதான் செய்யாது. ஏன்னா அந்த அந்த அதுல சொல்ல வந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த படம் பிடிக்கும். இப்ப நீங்க மணிரத்னம் சாரோட எல்லா படமுமே எல்லாருமே பிடிக்கிறது இல்ல, எனக்கு அவரோட படம் ஒரு படத்தை நான் கொண்டாடுவேன், இன்னொரு படத்தை வந்து என்ன இப்படி இருக்குன்னு நான் யோசிப்பேன். ஏன்னா படம் மோசம்னு அர்த்தம் கிடையாது, அதுக்கு நான் வந்து அந்த படத்துல எனக்கு ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா என்னோட கேரக்டருக்கும் என்னோட எனக்கோட ஃபீலும் அதில் கனெக்ட் ஆகலாம். அப்போ தியா அந்த மாதிரி ஒரு அம்மா பொண்ணு, அந்த அம்மா பொண்ணும் பாத்திர மாட்டாங்களா பேசிட மாட்டாங்களான்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த படம் இருக்கும். ஸோ இது கதை கேட்கும்போது நான் அதான் தான் தோணுச்சு எனக்கு. ஸோ ஒரு ஒரு சாம்னா டார்க் மூவி தான் பண்ணுவார், இல்லைன்னா வந்து இந்த மாசான இது அப்படிதான் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி இல்லைன்னு எனக்கு வர்றது காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல படம் மாதிரி, ஏன்னா ஃபுல் எமோஷனான படம் அது. இப்போ நான் அதே மாதிரி தான் இப்போ நான் கண்டென்ட் நல்லா இருக்கிற படங்கள் ஃபுல்லாகவே எடுத்துட்டு இருக்கேன், அதில் வந்து ஹீரோ இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. இப்போ வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணுறேன், அந்த வஞ்சகர் உலகம் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படம் பயங்கரமான அப்படிலாம் கிடையாது, ஆனால் அந்த படம் இந்த வருஷம் பேசப்படும். ஏன்னா எதுக்கு இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா அந்த படம் அவ்வளவு அழகான ஒரு ஒரு மேக்கிங், ஒரு ஃபாரின் கேமராமேன் டைரக்டர் மனோஜ் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் தியா, ஏஎல் விஜய் சார் போய் சொல்லுவாங்க. ஏன்னா நான் விக்ரமேதாக்கு அப்புறம் அவங்க கமிட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் தியா. ஏன்னா அவங்க படம் வந்து ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க, வந்துட்டு அவர் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் விக்ரமேதா ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவங்க மியூசிக் யாருமே அனௌன்ஸ் பண்ணல அந்த டைமில், ஏன்னா அவர் இதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் அவர் ஜிவி பிரகாஷ் வச்சு தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு படம் மட்டும் அவர் வெளியில் பண்ணிட்டு வந்துருந்தாரு, நம்ம தேவி மூவி. ஸோ அவருக்கு வந்து எப்படின்னா அவர் அவரை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா அவருக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும், அது எப்படினா அவரோட ஃபுல் அவர் வந்து ஒரு சாஃப்டான ஆள், அவரோட படங்கள்ல வந்து பார்த்தாலே தெரியும் சாங்ஸ் எல்லாம் பயங்கர ஹிட் ஆயிருக்கும். ஸோ அவர் அவரோட கேரக்டர் அவரோட இதை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட இப்போ ஒரு படத்துக்கு பேக்ரவுண்டா இங்கே தொடங்கணும் இங்கே முடிக்கணும் இதுதான் வேணுங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கிற ஒருத்தர் வேணும்னு நினைச்சாரு. நான் என்ன தெரிஞ்ச நான் போய் மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு எனக்கு நல்ல ஒரு இது இருக்கு, எப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னு அதான் அவர் நினைக்கிறாரு. ஸோ அவர் படம் பண்ண ரொம்ப ஹாப்பி. ஓவரால் அந்த படம் முடிச்சுட்டு வரும்போது அவருமே எனக்கு ஃபீல் பண்ணி ரொம்ப சொன்னார், அதாவது கண்டினியூஸ் அவரோட படங்கள் அடுத்த படங்கள் அடுத்த படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ அவரோட லக்ஷ்மின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கடுத்து இன்னொரு படமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அவரோட ஆட் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவரோட இதாயிருச்சு, அதுக்கு மெயின் ரீசன் அதுதான் தியா படத்தை நான் வந்து ஒரு எமோஷன் படமாக பார்த்ததுங்கிற ஒரே காரணம். ப்ளஸ் எல்லாமே பண்ண முடியும் மியூசிக்கலி. இப்போ நீங்கள் வந்து ஹாரர் த்ரில்லர் எனக்கு நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, நீங்கள் வேறே ஹாரர் த்ரில்லராக பண்ணுறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற பாதி படங்கள் வந்து ரொம்ப எமோஷனலாக படம், இப்போ மிஸ்டர் சந்திரமௌலி பண்ணுறேன், அது அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு பயங்கரமான ஒரு இது, இது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும். ஸோ இது இது என்னன்னா இது அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இளையராஜா சாரோட படங்கள்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி. ஸோ நான் இளையராஜா சார் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா, ஏன்னா அவர் 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 தான் நான் ஃபாலோ பண்ண முடியாது. ஆமாம், ஏன்னா ஊரில் கிடக்குதுல்ல.
சோ தியா என்னோட இதுல நான் பண்ணதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அது அந்த படம். எஸ் ஆலுலுலினா என்ன, அதுக்கப்புறம் ஆலாலிலோ, அதுக்கப்புறம் கல்லுலியே, அப்புறம் கெஞ்சாலி, இது எனக்கு வாரியே வரமாட்டேங்குது, வித்தியாசமான வேர்ட். ஆலாலிலோவும் கொஞ்சாலியும் மதன் கார்கி சார் எழுதினது. மதன் கார்கி ஆக்சுவலி நானு லைவா கம்போஸ் பண்ணி ஒரே நைட்ல எழுதணும் அந்த பாட்டு ஆலாலிலோ. அது எப்படின்னா வழக்கமா வந்து பாட்டு ஒரு ஒரு தாளாட்டு, ஒரு ஒரு பிறந்த தாளாட்டு, ஆராரிலோன்னு பாடுவாங்க, இல்லைனா வந்து தாளாலிலோன்னு பாடுவாங்க. ஏன்னா இது வந்து இல்லைன்னா வார்த்தைகளோ மியூசிக்கோ ஒரு குழந்தைய தூங்க வைக்காது, எமோஷன் தான். இப்ப நீங்க ஒரு அம்மா வந்து பாடுறாங்க, ஒரு குழந்தை தூங்கணும், அது என்ன வேணாலும் பாடலாம்ல, கண்டிப்பா என்ன வேணாலும் பாடலாம், ஏன்னா தூங்கணும் குழந்தை அவ்வளவுதான். அப்படிங்கும்போது ஏதாவது எழுதலான்னு தோணுச்சு, அப்படிங்கும்போது ஆராரிலோன்னு போட்டீங்கன்னா நீங்க சர்ச் பண்ணும்போது ஆராரிலோன்னு பல பாட்டு வரும், 100 பாட்டுக்கு மேல இருக்கும். ஆளாளில தாளாளிலானாலும் இருக்கும், சரி இவர் இவர் என்ன பண்ண புதுசா போடலான்னு சொல்லிட்டு ஆளாளிலும்னு போட்டு நல்லா இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் கொஞ்சாலி, கொஞ்சாலியும் இதே மாதிரி தான், அதாவது கொஞ்சிர விலை அப்படிங்கிற மீனிங், அதுவும் வித்தியாசமா இருக்கும். இன்னொன்னு என்ன சொன்னீங்க ஆக்சுவலி, கல்லூரி, கல்லூரி நான் எழுதுனது. கல்லூரி ஏன்னா ஒரு திருடியே அப்படிங்கிற ஒரு ஒரு புரியுதல் உங்களுக்கு, அதாவது ஒரு கள்ளத்தனமானவளை அப்படிங்கிற மீனிங். அதுமே எப்பயுமே ஒரு ஒரு புக்கோட கவர் தானே எப்பயுமே உங்களுக்கு பார்த்தோன்னே படிக்கணுமா இல்லையான்னு தோணும். அதே மாதிரிதான் இப்ப நீ ஒரு பாட்டுக்குள்ள என்ட்ரா ஆகிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இந்த மாதிரி இருக்கும்போது, ஆமா இருக்கும்போது. இப்ப யாஞ்சி நான் தான் எழுதுனது இவர் தான், ஆனா ஓப்பனிங் லைன் நான் சும்மா யாஞ்சின்னு ஒரு வேர்டே இல்ல ஆக்சுவலி, நம்ம சும்மா கம்போஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று வாயில வரும், அப்போ யாஞ்சின்னு பாட்டு, அப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இருந்தது ஓகே அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்றதுதான். அதனால பர்பஸா பண்றதுதான், ஏன்னா நீங்க வந்து ஒரு பாட்டுக்குள்ள என்ட்ரா ஆகுறதுனால யாஞ்சினோ இல்ல கல்லூரியன்னு கேட்கும்போது வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள அடுத்து அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போக தோணும். சோ அந்த ஐடியால பண்றதுதான், சில டைம் ஒர்க் அவுட் ஆகும், சில டைம் காரி துப்பிடுவாங்க நினைச்சுக்கோங்க. ஸோ மாதவன் மேடி அந்த சாக்லேட் பாய் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அலைப்பா. இது அப்படியே உடச்சி எரிஞ்சிட்டீங்க நீங்க யாஞ்சியில, ஏன்னா இப்போ வரைக்கும் மேடி அப்படின்னா அலைப்பா இதை மட்டும்தான், இட் வில் ரூல் தி பிளேலிஸ்ட். அப்படியே தாண்டி யாஞ்சி கொண்டு வந்துட்டீங்க, ஹவு டிட் யூ பிரேக் தட்? ஒரு சூப்பர்வான ரொமான்டிக் சாங் கொடுக்கணும் மேடிக்கு, அண்ட் இட்ஸ் அ பிக் கம் பேக் ஃபார் ஹெம், கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமும் வந்திருக்காரு, ஸ்டில் ஹி இஸ் மோர் சார்மிங், ஹவு டிட் யூ ஜஸ்ட் மேக் இட்? ஆக்சுவலி உண்மையாவேனா பதில சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஒரு பாட்டு ஹிட் ஆகணும்னு நினைச்சுதான் பண்றோம் எல்லாம் உண்மைதான், ஆனா அந்த பாட்டுலாம் ஹிட் ஆகணும்னு நினைச்சு கூட பாக்கல. ஆக்சுவலி பண்ணோம், வேற ஒரு சாங் பண்ணியிருந்தோம், வேற ஒரு சாங் இதுக்கு, இந்த இதுக்கு பதிலாக வேற ஒரு சாங் பண்ணி டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே இது பண்ணி, ஏன்னா மாண்டேஜ் தான், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், பாட்டை எப்போ வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வேற ஒரு சாங் பண்ணியதும் எல்லாமே ஓகே, எடிட்லாம் பண்ணிட்டாங்க, ஃபைனல் எடுக்கிற நேரத்தில் நான் தான் சொன்னேன் நான் வேற ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் இதுக்கு வேணா ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லி புஷ்கர் சார் காயத்ரி மேம் சொன்னேன், கூப்பிட்டுருந்தாங்க, கூப்பிட்டு பார்த்தாங்க, சாமி எல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம எல்லாம் எடிட் பண்ணிட்டோம் எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டோம், இல்லை கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு புதுசாக பண்ணி போட்ட பாட்டு தான் யாஞ்சி. யாஞ்சி ஆக்சுவலி என்னன்னா நான் என்ன யோசித்தேன்னா, இது மாதவன் சார் வந்து எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் கொஞ்சம் நிறைய ரொம்ப சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு, நம்ம சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்து படம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் பெரிய வயசாகிட்டார் போல அப்படின்னு நினைச்சாங்க. நான் பார்த்தேன் அப்படிலாம் ஒன்றும் தெரில, அதாவது பாட்டு பண்ணும்போது வந்து நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன், ஒரு ஒரு கல்யாணமான ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க வேறு இடத்துக்கு, ஸோ அன்பேக் பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு சாங் தேவை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த மைண்டில் தான் இருந்துச்சு, அது வேற ஒரு சாங் பண்ணியிருந்தோம். ஸோ விஷுவல் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு தோணுது சரி இது சார் இது செட் வேற பண்ணலாம் சார் சொல்லிட்டு நம்ம இது பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யாஞ்சி. அப்புறம் அனிருத் இந்த பாட்டோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா எப்பயுமே ஒரு பாட்டு நீங்கள் இப்போ ஒருவேளை அந்த பாட்டு வந்து நானே பாடி பண்ணியிருந்தோம் இந்த அளவுக்கு ரீச் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா இங்கே இங்கே மக்கள் என்ன பிரச்சனைனா அது பிரச்சனையே சொல்லலை அவங்களோட இயல்பு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு அழகான மியூசிக் சூப்பர் பாட்டாக இருக்கும், அது ஒரு சாதாரண மியூசிக் டேரக்டர் ஒரு சாதாரண படத்துக்கு போட்டிருப்பாரு, ஆனால் அது வந்து ஹிட்டே ஆயிருக்காது. ஆனால் ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு பாட்டாக இருக்கலாம், அது வந்து ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் பெரிய படத்துக்கு போட்டுருவார், அது பயங்கர ஹிட் ஆயிரும். ஸோ இங்கே பிரச்சனை என்னன்னா யார் பண்ணியிருக்காங்க யார் பாடுறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அனிருத் இந்த படத்துக்கு இந்த பாட்டுக்குள்ள வந்ததுங்கிறது அந்த பாட்டோட மிகப்பெரிய சக்ஸஸ் காரணம், ஏன்னா அனிருத்துக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவரோட வாய்ஸ் ரசிக்கிறவங்க இருக்காங்க நான் முதல் கொண்டு. ஸோ அனிருத் இந்த பாட்டுக்கு வந்தது பெரிய பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அந்த பாட்டு வந்து ஆக்சுவலி ஹிட் ஆகும்னு நினைச்சு பார்க்கல, கடைசியாக ஃப்ரேமில் தியேட்டரில் பார்க்கும்போது பொண்ணுங்கள்லாம் வந்து ஆக்சுவலி எஃபியில் இதெல்லாம் வந்து போடும்போது பயங்கரமாக நமக்கு சந்தோஷம், ஓ பயங்கரமாக ரசிக்கிறாங்க பரவாயில்ல நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அந்த பாட்டு என்ன ஒரு அடையாளம் காமிச்சிச்சின்னு சொல்லலாம். கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இப்போ டிரெக்டர் வந்து ஒரு படத்தை பற்றி யோசிக்கணும் இல்லை அந்த படத்துக்கான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்னா ஹில் நீட் சம் கம்ஃபர்டபுள் பிளேஸ் ஆர் சம் ரிசார்ட் அந்த மாதிரி. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் இருக்கும், அந்த ஃப்ளேவர் கொடுக்கணும், அந்த எசன்ஸ் கொடுக்கணும்னா இந்த இடம்னா எனக்கு பிடிக்கும், இந்த இடம்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்புட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் ஸ்பாட் இருக்கா? அரும்பாக்கம் அங்கிருந்து இங்க வரது வரைக்கும் என்ன டைம் ஆச்சோ அதுல கார்ல போட்ட பாட்டு தான் அது, அத சும்மா முணுமுணுத்த பாட்டு தான். இது வந்து பெருமைக்கோ இல்ல வந்து நம்ம பயங்கரமா பண்றோங்கிறது சொல்லல, இப்ப கம்போஸ் பண்றதுக்குன்னா இப்ப நான் என்ன சொல்லுன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு
ஒரு பீச்லயோ அப்படி போய் இருந்தாதான் பாட்டு வரும்னு அர்த்தமே கிடையாது. ஏன்னா படிக்கிற குழந்தை எங்க வேணாலும் படிக்கும் அந்த மாதிரி. அப்படி இல்ல, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் பாருங்க. இப்ப நீங்க ஒரு நாவல் படிக்கிறீங்க, ஒரு நாவல் படிச்சிட்டு இருக்கீங்க, அதுல வந்து ஒரு கதை வருது, அந்த கதையில வந்து ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு ரைட்டர். இப்ப நீங்க உடனே அந்த இடத்த பாக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும், ஆனா கண்ண முன்னாடி அந்த இடத்தை நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க. எல்லா நாவல் படிக்கிறவங்களுக்கும் ஒரு இமேஜினேஷன், ஒரு 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 விஷுவல் போயிட்டே இருக்கும்ல. இப்ப நான் வந்து இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு வந்து பண்ற பாட்டுங்கிறது எனக்கு பண்ணல, எனக்கு பண்ணவே இல்லை, ஒரு கேரக்டருக்கு பண்றேன். அந்த கதைக்கு அந்த கதை வந்து அந்த 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 கேரக்டர் வந்து யாருங்கிறது முதல்ல டைரக்டர் சொல்றாரு, டைரக்டருக்கு ஒரு வியூ இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ரவுண்டை போட்டுட்டு உள்ள அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து பாட்டு வர்றதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்லலை. இப்ப நாத்து நடும்போது பாட்டு பாடுவாங்க, குழந்தை தாளாட்டுறதுக்கு பாட்டு பாடுவாங்க, இவங்க எல்லாம் எங்கேயுமே டியூன் போட்டு எல்லாம் பாடுறது இல்லையே. யதார்த்தம் உள்ள இருக்கிற விஷயம் தானே, சாதாரணமா இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் டக்குன்னு வரும். அதுக்கு நான் இப்படி எல்லாம் இல்லை, இப்ப உட்காந்தா தான் பாட்டு வரும்லாம் கிடையவே கிடையாது. எங்கனாலும் பண்றது தான். திடீர்னு பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கும் போது, அதான் கார்ல வந்துட்டு இருக்கும்போது பாட்டு வரும். திடீர்னு இப்ப நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு சவுண்டு நம்ம கேட்கும், நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் சொல்றது சவுண்டுங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இடத்துல வந்து இது அடிச்சுட்டே இருந்தாங்க, டங் டங்குன்னு அடிச்சுட்டு இருந்தாங்க, இதை வச்சு நான் ஒரு பாட்டே போட்டிருக்கேன். ஸோ பாட்டு பண்றதுக்கு இந்த மாதிரி போகணுங்கிறதுலாம் எனக்கு கிடையவே கிடையாது, எங்கனாலும் பண்ணலாம். ஆனா போனா நல்லதுதான் வச்சுக்கோங்களேன், ரெண்டு நாள் ஃப்ரீ. அது எதுக்கு போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு, இப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக போறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் எங்கேயும் போனது இல்லை, நம்ம ஃபுல்லா இங்க இருந்து போடுறதுதான், வீட்டிலேயே பண்றதுதான் பாட்டு. ஸோ தெரியல, அதை பத்தி ஐடியா இல்ல. ஓகே, ஸோ எங்க இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இமேஜினேஷன் வழியா மியூசிக் வரும். ஸோ டசக்கு டசக்கு பத்தி சொல்லியிருக்கீங்க, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக், ரொம்ப சிம்பிளான திங்ஸ் வச்சு மியூசிக் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஹவ் இஸ் இட்? இப்போ நாலு பேர் சரக்கு அடிச்சுட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்களுக்கு பாடும்போது வந்து பயங்கரமான ஒரு மியூசிக்கலாக இருக்கிறத விட ரொம்ப யதார்த்தமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மலையாளத்தில் அந்த மாதிரி நிறைய பாட்டுங்க அப்படி பண்ணுவோம், ரொம்ப யதார்த்தமாகவே இருக்கும். நான் என்ன யோசித்தேன்னா, ஒரு நாலு பேர் சரக்கு அடிச்சுட்டு பாடுறாங்க, அப்போ அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் என்னென்ன இருக்கும், ஒரு கிளாஸு, பிளேட்டு, கப்பு, இந்த மாதிரி தான் இருக்கும், பெஞ்சு. இப்போ இதை தட்டிட்டு வாயிலேயே மியூசிக் பண்ண அப்படி இருக்கும்னு சொல்லி பண்ணதான் அது. ஃபுல்லாக பீட் பாக்ஸிங்கில் இருக்கும், அதில் எல்லா ரிதம் எல்லாமே பீட் பாக்ஸிங்கில், வாயிலேயே கொடுத்த மியூசிக், ஆக்சுவலி வாயிலேயே வந்து சவுண்ட் பண்ணி பண்ணது. ஸோ அந்த பாட்டு வந்து வித்தியாசமாக பண்ணணும்லாம் நினைக்கல, யதார்த்தமாக பண்ணணும்னு நினச்சோம், அது வந்து நல்ல ரீச்சு. அப்புறம் அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த பாட்டு வந்து எல்லாரும் நல்ல பாட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து அதுக்கு உள்ள வந்து என்னென்னா சில வார்த்தைகள்லாம் வந்து லிரிக் ரைட்டருக்கு அதுக்கு பெரிய பங்கு இருக்கு. முத்தமிழ் எழுதியிருந்தார், அதை லிரிக் எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதோட எப்பயுமே அந்த ஒரு பாட்டு வந்து ரொம்ப இப்போ வழக்கமான ஒரு குத்துப்பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியான நோட்ஸ் இருக்கும், அதுவுமே ஈஸியான நோட்ஸ் தான், டசக்கு டசக்கு டசக்குன்னு இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா மற்றபடி அது உள்ள இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தக்க தக்க தத்தா தக்க தக்க தத்தான்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த தத்தகாரத்துக்கு வந்து லிரிக் எழுதுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ முத்தமிழ் அதெல்லாம் எழுதிருப்பார். ஸோ இந்த பாட்டு வந்து நிறையா உள்ள இருக்கு, அதாவது கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்கு, ஆனால் ஓவரால் இந்த பாட்டு ரொம்ப யதார்த்தமாக பண்ண நினைச்சோம். அதாவது ரொம்ப ரொம்ப பில்டப் பண்ணி அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நார்மலாக ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து சரக்கு அடிச்சு பாடணும் எப்படி இருக்கும் அப்படி அப்படி பாடணும்னு நினச்சி பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய பாட்டு இப்ப கேக்குறாங்க. சோ அது மாதிரி அது மாதிரி இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஓகே, சோ கமிங் பேக் டு டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, சோ அவங்க வந்து ஒரு சீனை கிரியேட் பண்றப்போ இல்ல ஒரு சாங் இப்படி இருக்கணும்னு இருக்கும்போது அவங்க ஒரு விஷுவலைஸ் பண்ணுவாங்க, அடுத்து நீங்க ஒரு சீனை பாக்குறப்போ அதுக்கு ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மெலிசான கோடு இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க வந்து ஒரு இப்ப நோட்டான ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறேன், அர்ஜுன் ரெட்டி ஹீரோ அவரோட படம் ஒன்று, ஆனந்த் சங்கர் டைரக்ஷன்ல. இப்போ நீங்க அந்த படம்க்கு என்னன்னா, இப்போ அவருக்கு வந்து ஒரு ஐடியாஸ் இருக்கும், நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, முன்னால் ஸ்கிரிப்டுக்காகவே அவரோட கேட்டுட்டு சில தீம்ஸ் எல்லாம் முன்னாலே அவருக்கு நான் பண்ணி கொடுக்கறனால என்ன ஆகுதுன்னா, அவரோட ஐடியா கொஞ்சம் ஓப்பன் ஆயிருது, இப்படி பண்ணலாமா அப்படின்னு முன்னாலே ஒரு. இப்போ நீங்கள் எடுத்துட்டு படம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணும்போது இல்லை, ஒரு படம் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி மியூசிக் வேணுங்கும்போது ஒரு ரவுண்டுகளை ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு பவுண்டரி இருக்குது. ஆனால் முன்னால் ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கே அந்த ஐடியா இல்லைன்னா கூட, நம்ம ஒரு புதுசாக ஒரு மியூசிக் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாமான்னு ட்ரை பண்ணும்போது அவங்க அதை யோசிச்சு ஓகே அப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேமராவே இருந்துச்சுங்களேன், ஒரு சீன் முடிஞ்சிருச்சு ஆனாலும் மியூசிக்காக கட் பண்ணாமல் கொஞ்சம் தூரம் கூட லென்த் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஐடியாஸ் வரும். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த மெலிசான கோடுங்கிறது கோடே இல்லாமல் ஆயிருது, ஃபுல்லாக ஒரே வட்டமாயிருது, ஒரு ரெண்டு பேரும் ஒன்று வந்தால் வந்துடுறோம், ப்ளஸ் கேமராமேன் உள்ள வந்துடுறாரு. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும் மூடு இதுதான் பண்ண போகிறோம், ஒரு ஒரு இந்த இதுக்கு மியூசிக் இப்படி தான் வரப்போகுதுங்கிற ஒரு ஐடியாஸ் எல்லாருக்கும் வந்துருது. ஸோ இதுவரை நான் பண்ணிட்டு இருக்கிறனால இந்த முன்னாலே மியூசிக் பண்ணுறதுல ஒரு ப்ளஸ் இது தான், அந்த கோடு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஷூட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து வேறு ஏதாவது இங்கிலீஷ் படத்தோட மியூசிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு படத்தோட மியூசிக் வச்சு எடிட் பண்ணுவாங்க. எடிட் பண்ணும்போது அவங்க அதில் ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க, அப்போ வந்து ஒரு கோடு கன்ஃபார்மாக கிரியேட் ஆகும், ஏன்னா எனக்கு ஒருவேளை அது பிடிக்காது. அப்போ இது நம்ம முன்னாலே பண்றதுனால அந்த ஒரு பிளஸ் இருக்கு. இன்னொன்று, மிஸ்டர் சந்திரமௌலி பாட்டு வேற லெவல்ல ஹிட் ஆயிட்டு இருக்கு, ஆனதுல இந்த ஆடியோ லான்ச் வந்ததுலேருந்தே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ராஜாதி ராஜா இருக்கட்டும் இல்லை ஏதேதோ எல்லாமே ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அகேன் ஒரு பெரிய கம்பேக், ஏன்னா அப்பா பையன் ஒன்னா நடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி வெளியிலேருந்து பாக்குறவங்களுக்கு அந்த படம் வந்து பயங்கர ஜாலியான படம் மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையா ஜாலியான படம் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அந்த படம் அதுக்கு உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு டார்க்கான ஒரு மூவி. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு கதையை சொல்ற படம்.
ரொம்ப எமோஷன் உள்ள படம். இப்போ நீங்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது அந்த படம் ஜாலியாக இருக்குது, போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர இதாக இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ஒரு 70% வந்து ஃபுல்லாக இதுதான். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னலான ஒரு த்ரில்லர் மூவி அது. ஸோ கார்த்திக் சார், நீங்கள் இப்போ இந்த படத்தோட தீம் மியூசிக் ஒன்று இருக்கும், அந்த படத்தோட தீம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு புரியும். நான் மௌன ராகம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பழைய விசிஆர் கேசட்டில் போட்டு இது பண்ணியிருக்கோம், ஓகேவா? அப்படி பார்த்த படம் நம்ம, அதாவது வீட்டில் பார்ப்பாங்க, ஏன் பார்க்குறாங்கன்னே தெரியாது. அது ஒரு ஒரு படம் பார்க்கும்போது ஒரு மியூசிக் வரும், சம்மந்தமே இருக்காது. அவர் ஜாலியாக பண்ணிட்டு இருப்பார், ஆனால் மியூசிக் வந்து ரொம்ப சோகமாக இருக்கும். அந்த படத்தோட மௌன ராகம் படத்தோட தீம் மியூசிக் ஆக்சுவலி அவர் நல்லா ஜாலியாக, ரேவதி கூட நல்ல பயங்கரமான ஒரு லவ் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும், நல்லா தான் போயிட்டு இருக்கும். மிஸ்டர் சந்திரமௌலின்னு கூப்பிட்ற அந்த சீன், ஆனால் அதில் வந்து மியூசிக் பார்த்தீங்கன்னா பயங்கர சோகமாக இருக்கும். சோகமாக இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு வலி இருக்கும் அந்த சந்தோஷத்துக்குள்ள. அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் எனக்கு அப்பெல்லாம் சின்ன வயசுல தெரியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ ஏன் அது சொல்கிறேன்னா, இந்த படம் அதே மாதிரியான ஒரு படம் தான். அவர் என்னதான் சிரிச்சிட்டு ஜாலியாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு வலி கொடுக்கணுங்கிறது ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கு, அந்த கேரக்டரில் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து மௌனராகத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கார்த்திக் சார் அவரே சொல்லியிருக்காரு எல்லா இதுலையுமே, அவருக்கு வந்து மௌனராகத்துக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு படம் அவருக்கு. எனக்கு நான் இது வந்து அவரே சொன்னது, நான் சொல்லலை. நான் பார்த்ததுக்கப்புறம் மிரண்டுட்டேன். இவர் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமும் பார்க்கும்போது இல்லை, ஒரு ஒரு சீனில் வந்து இப்போ சிரிச்சிட்டு இருக்கேன், ஆனால் உள் மனசில் என்ன இருக்குங்கிறதையும் நான் நடிச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பயங்கரமான விஷயம். கார்த்திக் சார் பிச்சிருக்காரு, ப்ளஸ் அப்பா பையனோட சென்டிமெண்ட் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த படம். அந்த படம் முடிச்சு வெளில வரும்போது நீங்கள் வந்து ஒரு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோங்கிற திருப்தி இருக்கும். அதை தாண்டி மியூசிக்கலையும் நான் அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப, அதனால எனக்கும் அது சந்தோஷமாக இருக்கு. இப்போ தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடித்தோம் நாங்கள், ஸோ லைவ் போயிட்டு இருக்கு. அந்த படத்துல சாங்ஸ் எல்லாம் தாண்டி பேக்ரவுண்ட் ரொம்ப பேசப்படும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்ஸ் அகேன், ஸோ வி ஆர் ஈகலி வெயிட்டிங் ஃபார் சந்திரமௌலி. ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன், லைக் மியூசிக் கேட்கவே வேணாம், கண்டென்ட் ட்ரிவன் எல்லாம் சூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வைஸாக சூஸ் பண்ணிருக்கீங்க. பட் மியூசிக் அப்படியே கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுட்டு, சாம் சேஸுக்கு வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஸ்போர்ட்ஸா? வாட் எல்ஸ்? ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுலாம் ரொம்ப பெருசு இல்லை. நான் ஆக்சுவலி ஃபுட்பால் விளையாடுறேன் ஸ்கூலில், ஸ்கூல் காலேஜில் இருந்திருக்கேன். பெருசாக விளையாட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அப்போ இருந்தது. பால் பேட்மிண்டன் நான் ஸ்டேட் லெவலில் போயிருக்கேன், இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு இன்னும் எங்கேயும் போகிறதுல வச்சுக்கோங்களேன், வீட்டிலேருந்து நேராக வந்து வேலை பார்க்குறது, என்ன இந்த ஐபிஎல் இதெல்லாம் வரும்போது அப்பப்போ பார்க்கறது தான், பார்க்கறதுல தான் இன்ட்ரெஸ்டே தவிர வேறு எதுவும் பெருசாக எல்லாம் இல்லை. அதுக்கான டைமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதான் உண்மை. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் தாண்டி எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறது, டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு பிடிக்கும், பண்ணலாம் மாட்டோம். அடுத்த மியூசிக் வீடியோல டான்ஸ் எதிர்பார்க்கலான்னு செய்து, ஆக்சுவலி பிரபுதாசரோட படம் பண்ணிட்டு இருக்கேன், அது ஃபுல் டான்ஸ் நம்பர் படம் தான். அது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண தோணுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா இதுதான் இப்போ, இப்போ எக்ஸ்ட்ராங்கிறதே எனக்கு மியூசிக் ஆகி போச்சு. இப்போ ஒரு டைமிங்ல வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்க சொன்ன மாதிரி யோசிக்கலாம், இப்போ எக்ஸ்ட்ராங்கிறதே மியூசிக் தான் ஆகி போச்சு. இப்போ ஃப்ரீ டைமில் என்ன பண்ணலாம், அடுத்த படத்துக்கான தீம் எதாவது ரெடி பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவ்வளோ ப்ரெஷர் போயிட்டு இருக்கு, நல்லபடியாக ப்ரெஷரை ஈஸியாக ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப பயங்கரமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எஸ், அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி என்னென்ன ஸ்பெஷலான திங்ஸ் எல்லாம் எங்களுக்காக வச்சிருக்கீங்க, ஒரு சின்ன ஹிண்ட் ஏதாவது? டீசர் அடங்க மருவன் ஒரு படம் பண்றேன், ஜெயம் ரவி சாரோட பண்ற படம். அது ஆக்சுவலி ஷூட் இன்னும் ஒரு 20-30 days இருக்கு. ரொம்ப அது நல்ல படம், ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு தனி உருவன் பயங்கரமான ஒரு படமா இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த படம் ஸ்கிரிப்டாவும் சரி மேக்கிங்காகவும் நல்ல ஹிட் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ விஷால் சாரோட படம் நான் பண்றேன். விஷால் சார் வந்து இப்ப ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, சண்டைக்கோழி. அது முடிச்ச உடனே அதோட ஷூட் தொடங்குவாங்க. ஸோ மோகன்கிற டைரக்டர் பண்றாரு. அப்புறம் வஞ்சகர் உலகம் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்ம மனோஜ்லி ஒரு டைரக்டர், புது டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் படம். ஆனால் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியாது எனக்கு தெரிஞ்சு. அந்த படம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படும் நம்புறேன், ஏன்னா அதோட மேக்கிங் வந்து வழக்கமான ஒரு ஒரு தமிழ் சினிமாவுக்கான மேக்கிங்காக இருக்காது. ஸோ அந்த படம். அப்புறம் வந்து கொரில்லான்னு ஒரு படம் பண்றேன், கொரில்லா. ஆக்சுவலி அது வந்து ஒரு வெளிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஃபன்னா இருக்கும் ஒரு மூவி. ஒரு கொரில்லா ஆக்ட் பண்ணுது, ஒரு அது கொரில்லா ஆக்ட் பண்ணதுன்னா உடனே அது அப்படி உடனே ஜாலியான படம் அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கதை, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த அந்த படம் நான் எடுக்கிறது மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ஒரு காமெடி படம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காமெடி படம் நம்ம ஊரில் வந்து ஒரு காமெடி படத்துக்கு மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கோங்களா, அது அப்படி இருக்காது. வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி படத்துக்கு நம்ம மியூசிக் பண்ணால் எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் எடுத்த படம் தான். ரொம்ப சேலஞ்சிங்காகவே பண்ணியிருக்க படம் தான், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படம். ஹிந்தியில் ஆக்சுவலி ஒரு படம் பேசிட்டு இருக்காங்க, சைனாச்சு ஆல்ரெடி, அது பண்ணுவேன். அப்புறம் தெலுங்கில் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன், கணிதன் படத்தோட தெலுங்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் சாம் ஆண்டன் படம் தெரியல உங்களுக்கு, அதர்வாகன்சிக்கு ஆக்ட் பண்ணுற படம் பண்ணு, சாம் ஆண்டன் டைரக்ஷனில் ஒரு படம் இருக்கு. ஸோ இவ்வளோ தான் இருக்கு, நோட்டா சொன்ன மாதிரி அவ்வளோதான். ஸோ ஒரு வித்தியாசமான ஜானர் எப்போவுமே சாம்சிஸ் அப்படின்னா ஒரு வேர்சடைல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேட்டகரிக்குள்ளே யூ கெனாட் சாம்சிஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே போட முடியாது. ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் மூவி, இன்னொரு பக்கம் வந்து அந்த அப்பா பையனுக்கான ரிலேஷன்ஷிப், ஒரு பக்கம் தியா மாதிரி ஹாரர், முன்னாடியே அம்புலி கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகேன் இந்த மாதிரி வித்தியாசமான ஜானர். இந்த ஒரு பர்டிகுலர் ஜானர் ஒரு படம் ரெடி பண்ணுறீங்களா, யாராவது பண்ணுறீங்களா, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஏதாவது தோணுதான்?
இப்ப நீங்க இங்க எல்லா கதையுமே எடுத்துட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா, இப்ப அதை எப்படி வித்தியாசமா காமிக்கிறதுங்கிறதுலாம் போட்டி இருக்கு, ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும். ஏன்னா இப்ப நீங்க என்ன எமோஷனும் சொல்லியாச்சு. இப்ப நீங்க ஹாலிவுட் மூவிஸே இப்ப வரது எல்லாமே பாத்தீங்கன்னா, கதையெல்லாம் நீங்க வந்து பண்ணிடுவீங்க. இந்த கதை பார்த்தோடனே தெரிஞ்சு இதுதான் கதையா இருக்கும் போது. ஆனா அந்த கதையை எப்படி பண்றாங்க, எப்படி பிரசென்ட் பண்றாங்கிற விதம். சோ நான் வந்து கூடுதல் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் நரேஷன் இல்லாம ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுல யாராவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். யாராவது கதை சொல்லும் போது இல்ல ஸ்ட்ரெயிட்டான இது இல்லாம ஒரு மாதிரி நான் லீனியரா இருக்கு, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஆடியன்ஸ் அப்படின்னு அப்படி படங்கள் எடுத்து பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, அவ்வளவுதான். இட்ஸ் பீன் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. அண்ட் இப்போ வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஓவராவும் அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது, ரொம்ப சட்டலாவும் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஒரு கரெக்டான மீடியம் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய யங்ஸ்டர்ஸோட காதுல இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறது சாம்சியஸ் மியூசிக், சாம்சியஸ் அடுத்த மியூசிக் பண்றாரு, அடுத்த படத்துக்கு இவர் பண்றாரு அப்படிங்கிறப்போ இப்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நீ வரப்போற வருஷங்கள்ல நிறைய படங்கள் பண்ணணும், மாஸ் அப்படின்னு பார்த்தாச்சு, காமெடி பார்த்தாச்சு, ஹாரர் பார்த்தாச்சு. பட் உங்ககிட்ட பேசுறப்போ ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. அண்ட் யூ ஆர் எஜுகேட்டிங் அதர்ஸ், எங்களுக்கும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகே இப்படி கூட யோசிப்பாங்களா, இப்படி கூட யோசிக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்களா, ஓ இந்த மாதிரி ஜானல கூட யோசிப்பாங்களா அப்படின்னு. ஒன்ஸ் அகேன் வி விஷ் யூ ஆல் லக். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில நடக்கணும், நிறைய பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு நம்புறோம். தேங்க்யூ. So I enjoyed this interview to bits and pieces அப்படினு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ இந்த மாதிரி கூட இருக்கா, இந்த மாதிரி ஆங்கிள் கூட யோசிக்கலாமா அப்படின்னு. இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். அண்ட் சினிமா அப்படின்னு பாக்குறப்போ மியூசிக் அந்த படத்துக்கான நாடி துடிப்பு. மியூசிக் மட்டும் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா தட்ஸ் இட், த மூவி கெட்ஸ் ஹோல் நியூ டைமென்ஷன். அண்ட் நம்ம தமிழ் சினிமால இப்போ நிறைய கண்டென்ட் ட்ரிவன் மூவிஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு மாசான படம் அப்படின்னு மட்டும் இல்லாம நிறைய கண்டென்ட் இருக்கிற மாதிரி, அதுக்குள்ள எமோஷன் இருக்கிற மாதிரி ஸ்டோரி ட்ரிவன் மூவிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி படங்களை சூஸ் பண்ணி நம்ம சாம்சியஸ் பியூட்டிஃபுல்லா மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு படத்துக்கு நல்ல அழுத்தமான கலைநயமான இசை கொடுத்துட்டு இருக்காரு சாம்சியஸ். இன்னும் நிறைய படங்கள் மூலமா நம்மளை என்டர்டெயின் பண்ண போறாரு. தமிழ்ல மட்டும் கிடையாது, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம்.